ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்றதே வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்பி தான் வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து பேரிஷாக போகும். ஓகேவா? திடீர்னு வந்து அவங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அப் ட்ரெண்டில் போகும், திடீர்னு அவங்க வந்து செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா டவுன் ட்ரெண்டில் போகும். ஓகேவா? அந்த இன்ஸ்டிடியூஷன் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து எதை மாதிரி காயின்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற காயினை பற்றின ஐடியா வந்து உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற காயின்ஸில் நம்மளும் இனிஷியல் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட போர்ட்ஃபோலியோ வெல்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சிம்பிள் மெத்தடை மட்டும் நீங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் வந்து கிரிப்டோவில் ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டு பண்ணுற காயின்ஸ் என்னென்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை வந்து வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், காயின் மார்க்கெட் கேப்போட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? உங்கள் எல்லாருக்கிட்டையும் காயின் மார்க்கெட் கேப்போட ஆப் வந்து இருக்கும், பட் ஆனால் வந்து ஆப்பில் ஓப்பன் பண்ணாதீங்க, வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் காயின் மார்க்கெட் கேப்போட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கிற எல்லா காயினுமே வந்து ஆர்டராக வந்து இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. நமக்கு வந்து முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து எந்தெந்த காயின்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது பக்கத்தில் கேட்டகிரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கேட்டகிரிஸ் அப்படின்றத டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அந்த கேட்டகிரிஸ் அப்படின்ற காலமில் நிறையா டைப் ஆஃப் கேட்டகிரிஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நேம் பக்கத்தில் வந்து இப்படி சைடில் ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு டாப் கெய்னர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த மார்க்கெட் கேப் அப்படின்றத டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மார்க்கெட் கேப் வந்து ஹோல்டு பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் வந்து டாப்பில் காட்டுவாங்க. ஓகேவா? இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அரிங்டன் எக்ஸ்ஆர்பி கேபிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படின்றவங்க வந்து டாப்பில் இருக்காங்க. ஓகேவா? இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இவங்க தான் வந்து ஹியூஜ் மார்க்கெட் கேப்பில் இருக்காங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற டோட்டல் காயின்ஸோட மார்க்கெட் கேப்பை மல்டிப்ளை பண்ணால் வர வேல்யூ தான் அவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேப். ஓகேவா? இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் வேர்ல்டு வைட் கம்பேர் பண்ணுறப்ப கிரிப்டோவில் அதிக மார்க்கெட் கேப் இருக்கிற வந்து இன்ஸ்டிடியூஷனாக வந்திருக்காங்க. ஓகேவா? இன்னும் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டாமினன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். 100% டாமினன்ஸில் வந்து 66% ஆஃப் டாமினன்ஸ் வந்து இவங்கள்ட்டே இருக்குது. ஓகேவா? இவங்க எந்த மாதிரி காயின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் அவங்களோட நேம் வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? அவங்க எந்தெந்த காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேவா? எக்ஸ்ஆர்பி ஹோல்டு பண்ணுறாங்க, டெராலுனா ஹோல்டு பண்ணுறாங்க, போல்கோடாட் அப்படின்ற காயின் ஹோல்டு பண்ணுறாங்க, நியர் காயின் இருக்குது, ஆல்கோராண்ட், இதை மாதிரி வந்து அவங்க எந்தெந்த காயின்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி காயின்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? கெயின் ஆகும்போது அவங்க கூட சேர்ந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவும் கெயின் ஆகும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச காயின் தானே ப்ரோ, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லா காயினுமே காட்டும். ஓகேவா? இதில் செகண்ட் பேஜ் வரைக்கும் கூட இருக்குது. நீங்கள் செகண்ட் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய காயின்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவங்க கொஞ்சம் பெரிய நெட்வொர்க் அப்படின்ற வாசி நிறைய காயின்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து வந்து இப்போ நல்ல ரிட்டர்ன்லாம் இருக்குது. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்போ கூட பாருங்கள், ஸ்விங் அப்படின்ற மாதிரி ஒரு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்விங் அப்படின்றதுக்கு வந்து ரேட்டே வந்து மென்ஷன் ஆகலை. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து இன்னும் மார்க்கெட் டேட்டா வந்து ட்ராக் ஆகலை. ஓகேவா? இந்த காயின் வந்து இன்னும் எதுலேயுமே லிஸ்ட் ஆகலை. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து எப்போ லிஸ்ட் ஆகுதோ அப்போ பை பண்ணோம் அப்படின்னா கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட போர்ட்ஃபோலியோ கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? இதை எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் இருக்கும், அதில் வந்து ஒயிட் பேப்பர் இருக்கும், ட்விட்டர் பேஜ் இருக்கும், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அவங்க எப்போ வந்து லிஸ்டிங் விடுறாங்க, எதில் வந்து காயின் வந்து பை பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் வந்து நீங்கள் கேதர் பண்ணிட்டு அதில் பை பண்ணி வச்சிங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் டாப் மோஸ்ட் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காயினை வந்து பம்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? அந்த காயின் வந்து பம்ப் ஆகும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்க நம்ம காயினோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை லிஸ்ட் ஆகாத காயின் வேணால் ஆல்ரெடி லிஸ்ட் ஆன காயின்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இதை மாதிரி பெரிய பெரிய நெட்வொர்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற காயினில் வந்து உங்களுக்கு எது பார்க்க ஃபேவராக இருக்கோ அதை மாதிரி காயினில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு ஐடியாவும் கூட சொல்கிறேன். நீங்கள் இதை மாதிரி காயின்ஸ் வந்து இருக்குல்ல அதில் சைடில்
ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அந்த மார்க்கெட் கேப் அப்படின்றதுல ஹையாக இருக்கிறதுல இன்வெஸ்ட் பண்ணுறத விட மார்க்கெட் கேப் லோவாக இருக்கிற காயினை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதாவது அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிற காயினில் லோ மார்க்கெட் கேப்பாக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் கேப் வேல்யூ ஏற ஏற ஆட்டோமேட்டிக்காக அந்த காயினோட வேல்யூ ஏற ஆரம்பிக்கும். ஸோ அதை மாதிரி காயினில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அன்பவுண்ட் அப்படின்ற காயின் பாருங்கள். ஓகேவா, வெறும் 6 மில்லியன் மார்க்கெட் கேப் தான் இருக்குது. அந்த அன்பவுண்ட் அப்படின்றத டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, எத்தனை எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி அவங்களோட வெப்சைட் ஒயிட் பேப்பர் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகே இந்த காயின் வந்து நல்லா பம்ப் ஆகும் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா, ஏன் அப்படின்னா வந்து இதோட மார்க்கெட் கேப் வந்து இப்போ வந்து ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது. இதோட மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கூட வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹவோபி கேபிட்டல் போர்ட்ஃபோலியோ, இது வந்து ஹவோபி எக்ஸ்சேஞ்சோட போர்ட்ஃபோலியோ, அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வெஞ்சர்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, இவங்களாம் வந்து நல்ல இன்வெஸ்டர்ஸ், இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து நல்ல இன்வெஸ்டர்ஸ். அவங்க எதை மாதிரி காயின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்களே கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, பிட்காயின், எத்தீரியம், செயின் லிங்க், ஆவே, அது மாதிரி நிறையா காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்து இந்த பவர் ட்ரேட் ஃபியூவல் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் லிஸ்ட் ஆச்சு. இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் பாருங்கள் 44% கெயின். ஓகேவா, ஏன் அப்படின்னா வந்து இப்போ தான் லிஸ்ட் ஆச்சு, பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட வந்து $3 மில்லியன் தான் வந்து மார்க்கெட் கேப் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து ஃபியூச்சரில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஏன் அப்படின்னா வந்து வேர்ல்டு வைட் கம்பேர் பண்ணுறப்ப ஹியூஜ் இன்வெஸ்டர் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற காயினாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து நிறையா கெயின் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம தான் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் ஆனால் இது மாதிரி ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ அனாலிசிஸ்லாம் இல்லாமல் அசால்ட்டாலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. ஓகேவா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா ரிசர்ச்சஸ்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. நமக்கு ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராஜெக்ட் க்ரோ ஆகும்போது நம்மளும் அவங்களோட சேர்ந்து க்ரோ ஆகிக்கலாம். ஓகேவா, இதில் நிறையா இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே ப்ரோ, இதில் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா நான் ஒரு 5 இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள கூட ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து 1 by 1 நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸையும் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதில் காமனாக எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து எந்த காயின்லலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை கூட நீங்கள் பை பண்ணலாம். ஓகேவா, இந்த ஃப்ரேம் ஒர்க் வெஞ்சர்ஸ் அப்படின்றவங்க வந்து நல்ல இன்வெஸ்டர், அதே மாதிரி அரிங்டன் எக்ஸ்ஆர்பி அப்படின்றவங்க வந்து நல்ல இன்வெஸ்டர், அதே மாதிரி பினான்ஸ் லேப் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நல்ல இன்வெஸ்டர். ஓகேவா, இது வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட போர்ட்ஃபோலியோ. அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா பூஸ்ட் விசி போர்ட்ஃபோலியோ அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர் இருப்பாங்க, அவங்களும் வந்து நல்ல இன்வெஸ்டர். அப்புறம் ஃபேப்ரிக் வெஞ்சர்ஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா, அவங்க வந்து ரொம்ப ஒர்த்தான இன்வெஸ்டர். நீங்கள் அவங்களோட ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவங்க என்னென்ன காயின்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ ப்ளூம் அப்படின்ற ஒரு நெட்ஒர்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த ப்ளூம் அப்படின்றத ஓப்பன் பண்ணி பாருங்கள், அது எதில் லிஸ்ட்டாக இருக்குது, அதோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், அதோட ட்விட்டர் பேஜ் போய் பார்க்கலாம். ஓகேவா, இது எதில் வந்து லிஸ்ட் ஆக போகுது, இதோட ஒர்க் கேஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து நீங்களே வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு 100x போகிற காயின் என்னது, 50x போகிற காயின் என்னதுன்றலாம் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. அதெல்லாம் பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் இதை மாதிரி காயின் மார்க்கெட் கேப்பில் ஹியூஜ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற காயினை பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட காயின் வந்து 10x, 50x, 100x வந்து அசால்ட்டாக போயிடும். ஓகேவா, இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, காயினை வந்து இதை மாதிரி மெத்தடில் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.